Hadi. هذا ரொம்ப பிரமாதம் அல்ல ஆமா நம்ம இங்கே இருந்துருமா போதும் பரிகாஸ் முதல்ல வெளிய போறதுக்கு வழி சொல்லுங்க அப்படியா لا تقلقوا
திரும்பி வரும்புதுனா ஐயோ ஐயோ இப்படி தான ஆம்பளைகள் எல்லாம் பொம்பளைங்க பயமுறுத்தி பயமுறுத்தி கோழைகள் ஆக்கிடுறாங்க ராம் கோமா இல்ல இல்ல சாங்கம் கழுத்துக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு நீங்க அடிக்கடி சொல்றீங்களா அழகுக்கு தானே ஆபத்து அதிகம் வசந்தா போனா போது நம்ம கல்யாணத்துல அதை விட நல்ல நகையை வாங்கி தந்துடுறேன் இந்தா அது வரையிலும் இது உன் கழுத்து இருக்கு இந்தா இவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் அடிக்கடி புது புது கற்பனைகளா அடிச்சு விளாசுறியாப்பா படிப்பு என்ன தம்பி சம்பந்தம் அதுக்கு எதுக்கு கனெக்ஷன் கொடுக்காத கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலேயே ரெண்டு எழுத்து சீசன் வீட்டுக்குள்ள அருமம் ஆயிடுச்சு போல இருக்கு அது என்ன ரெண்டு எழுத்து அதான் கல்யாணம் பண்ணிக்க போற நாங்க சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பொறுக்கல இல்லையா தம்பி அப்படிலாம் சொல்ல நான் எல்லாரையும் சிரிக்க வச்சு பாக்குறவன் என்னைக்காவது கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போட்டுக்கு போயிருக்காடா கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் நியாயம் போய் வேலை பாக்குறத நாட்டுக்கு தேவை இந்த சண்டாள பசங்கன்னு ஒதுங்கி இருக்கணும் நான் யாரு என் பவர் அண்ணா நான் நினைச்சா இந்த வீட்டுல என்னென்ன செய்ய முடியுங்கிறத புரிஞ்சுக்கா ஏன் வந்தேன் ஏன் வந்தேன் என்னையே கேள்வி பண்றேன் ஏலக்கார வயல வக்கீல் சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க வேலைக்காரனா இருந்தாலும் அந்த ஆளு மனுஷன் தான் எல்லாருக்கும் தம்பி என்கிட்ட முறைக்கிற இந்த வக்கீல் வரதராஜனுடைய திறமையை இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு பார்வதி 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 இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளாக அந்த மூர்த்தி இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அந்த வேலைக்கார பயணம் போகணும் அப்படி போகல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன் நான் சொன்னதாக சொல்லு போ பார்வதி வக்கீல் உங்ககிட்ட பேசுறது என் காதல விழுந்தது என்ன வெளியேற்றட்டும் அப்ப என்ன நடக்குங்கிறத பார்க்க சொல்லு ஐயா என் தம்பி இந்த வீட்டு விட்டு வெளியேறும் போது அந்த வக்கீல் என் கைய பலப்படுவார்னு போய் சொல்லு ஓ ஓ ஹலோ கஷ்டப்பட்டு வேலை செய்ய புதுக்குன்னு போன சொல்றாங்க என்ன போவேன் என்ன செய்வேன் கொஞ்சம் மாதிரி நியாயம் தெரியணும் போட்டுக்கு போற வக்கீல் எவன் சொத்த கொள்ளையடிக்க எவன் கிட்ட எழுதி வாங்கலாம் இதே வேலை வக்கீல்களுக்கு கெட்ட பேர் எடுக்கிறது என் உயிர் இருக்கிற வரையிலும் உனக்கு ஆபத்து மறவிட மாட்டேன் எனக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க ஆபத்துல மாட்டிக்கலாமா என்ன பத்தி கவலை இல்லை எப்படியாவது நீ சந்தோஷமா வாழ்ந்த அதுவே எனக்கு போதும் என்ன வாழ வைக்கணுங்கிறதுக்காகத்தானே நீங்க இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சீங்க தம்பி இவ்வளவு அன்பு பாசமும் வச்சிருக்கிற உங்களுக்காக எத்தனை ஜென்மம் எடுத்து உழைச்சாலும் வீடாகாது உங்களை கொலகாரமும் கூட தூச்சுவாங்க அதை கேட்டு நான் எப்படி என்ன பொறுத்திருப்பேன் நான் கொலை செய்தேனா பரவாயில்ல மூத்தி உனக்காக அந்த பட்டத்தையும் நான் வாங்கிக்க தயாரா இருக்கேன் ஆனா அதுக்காக நீ செய்த தவறை என் மேல் சுமத்தாள்
நான் கொலை செய்திருப்பேன் நீங்க சந்தேகிக்கிறீங்களா? என்ன சொல்ற மூர்த்தி? யாரும் இல்ல கடவத்தல மூர்த்தி. பணம் தேவைப்படும் போது சக்க மாத்திய நீங்க இப்ப எங்கன்னு போறீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். போலீஸ்காரங்க வந்தா எதையும் உளையிடாத. நான் வர்றேன் அண்ணா. நான் வர்றேன்.
இந்த வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரி ஆனா வேலைக்காரன். வேலை வேலையா? வக்கீல கத்தியால கொலை செய்யற அளவுக்கு என்ன நடந்தது? உங்களுக்கும் அவருக்கு ஏதாவது சண்டை வந்து இப்படி செஞ்சிட்டீங்களா? நான் உன்ன விசாரிக்க வந்தா என்னையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சியா? இந்த வீட்டுல யாரா இருக்கு? நான் முதல்ல அந்த வேலைக்காரி போய் கூட்டி. உன்ன யாருன்னு தெரியலையே, முன்பின் தெரியாது எனக்கு. இவ்வளவு அன்பும் ஆதரவும் காட்டுற உன்ன எப்படி பாராட்டுவனே தெரியல. நீங்க ஒன்னும் பாராட்ட வேண்டாம், ஆபத்துல இருந்து தப்பிச்சீங்களே அதுவே போதும். ஆமா, நீ தனியாவா இருக்க? உனக்கு அம்மா அப்பா? அம்மா இருக்காங்க. எங்க அப்பா மில்லில வேலை பார்த்து பசி தெரியாம எங்களை காப்பாத்தினா. ஒரு நாள் தவறுதெல்லாம் மிஷின் கை கொடுத்துட்டார், அங்கேயே உயிர் போயிடுச்சு. என்ன? இந்த தகவலை கேட்டு எங்க அம்மா மூர்ச்சி அழுந்துட்டாங்க. நினைவு வந்ததே தவிர கை கால் வராம போயிடுச்சு. ஏதோ எங்க அப்பா இன்சூரன்ஸ் பண்ணிருந்தார். அந்த மகாராஜங்க கொடுத்த பணத்துக்கு எப்படியோ குடும்பம் நடத்துறோம். அது தீர்ந்துருச்சுன்னா நாளைக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இதே நிலையில தான் நாட்டுல எத்தனையோ பேர் தவிச்சுட்டு இருக்காங்க. இந்த கவலைகள் எல்லாம் எப்ப மாறும்னு யாருக்குமே தெரியும். நேரம் ஆயிடுச்சு, நான் வர்றேன். என்னங்க இது, விடியறதுக்கு முன்னாலேயே புறப்பட்டுட்டீங்க? மறுபடியும் ஏதாவது ஆபத்து இருந்தா? ஆபத்து வரக்கூடாதுங்கிறது தாமா நான் இந்த நேரத்துல புறப்படுறேன். இந்த இருக்கலையா மீனா? மீனா இது வந்துட்டேம்மா. மீனா, இந்த நேரத்துல யாருக்கிட்டமா பேசிட்டு இருந்த? யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தா? ஆமா அம்மா, ராத்திரி இங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவருக்கு இப்பதான் மயக்கம் தெளிஞ்சது, புறப்பட்டாரு. மீனா, எனக்கு ஒரு உதவி செய்யா? ஒரு உதவி போதுமா? இந்த கடிதத்தை இந்த விலாஸ் சார்கிட்ட யார் கண்ணிலையும் படாம சேர்த்தணும். இந்த கடிதத்தை யார் கண்ணில் படாம தபால் பெட்டியில போட்டுட்டுமா? நேரடியா கொடுக்கணுமா? சரிங்க, அப்ப நான் வரட்டும். அப்ப நான் வர. கடிதத்தை ஜாக்கிரதையா சேர்த்தணும். ஜாக்கிரதையா போங்க. நீங்க அப்ப வர. அப்ப வர. யார் இதை கொடுத்தது? யார் இதை கொடுத்தது?
வாசு சாட்சமா மூக்கு முழியுமா இருக்காரு எதப்பா. அவர் பேசிட்டு பெஸ்ஸே எடுக்காரு, ரொம்ப அன்பா பேசுவாரு. ராத்திரி பூரா எங்க வீட்டுல இருந்தாரு. என்ன ஏ இருக்கப்படாதுங்களா? யாரோ பாருங்க அவரை மயக்க வர மாதிரி அடிச்சிருக்காங்க. ராத்திரி வந்து விழுந்தவர் அவ்வளவுதான், காலையிலதான் முடிச்சாரு. நீ அவருக்கு கண்டிப்பியா? இல்ல அக்கா, நேரத்தை பார்த்தா அப்படிதான் தெரியும். ஏம்மா லெட்டர் கொடுத்தாச்சுல, தயவு செய்து போயிடேன். ஏம்மா லெட்டர் கொடுத்தாச்சுல, தயவு செய்து போயிட்டு. ஆமா வசந்தா, வசந்தா மிருகத்தை கொடுத்து காத்தாத்தவங்க அப்படி ஏதாவது மரியாதை கொடுக்க ஆளுங்க. காட்ட மரத்துல தானே கல்லடி விழும், நல்லவனுக்கு தான் தொல்லையல்ல. இதுலாம் வெற்றி பெற்றாதான் மனித பிறவிக்கு அர்த்தம். நீங்க வக்கீல கொலை செய்ததா பேப்பர்ல போட்டிருக்கேன். உங்க இதயத்துக்குள் கொடூரம் புகுந்திருக்கவே முடியாது. கொடுத்து பழகியும் உங்க கைகளுக்கு கொலை செய்யும் துணிவு வந்திருக்கவே முடியாது. சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, என் மீது ஆணையிட்டு சொல்லுங்க. ஆத்திரப்படாதே வசந்தா, நான் சொல்றத கேள். உன்னை காப்பாத்துறது எவ்வளவு முக்கியமோ அதே போல என் தம்பியை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமைன்னு உனக்கு தெரியும்ல? என் சின்னப்பாவுக்கு நான் என்ன உறுதி வாக்கு கொடுத்தேங்கிறது உனக்கு தெரியாதா? கொடுத்த வாக்க காப்பாத்தணும், என் தம்பிய வாழ வைக்கணும். அதுக்காக அவன் செய்த கொலைய என் மேல போட்டு. அப்ப எங்க என்ன ஆகிறது? அண்ணன் ஒருத்தர் இருந்த, அவர் எங்க போனாருன்னு தெரியல. நான் வாழணும்னா உங்களை தவிர எனக்கு வேற யார் இருக்காங்க? வசந்தா உன் நிலைடா என் தம்பிக்கும், அவனுக்கு தாயா தந்தையா உற்றாரா உறவினரா. அவனை வாழ வைக்கணும்னா என்னை தவிர வேற யார் இருக்காங்க சொல் வசந்தா. அத்தா போலீஸைய மாத்திவிட்டு இத்தனை நாளைக்கு இங்க மறைஞ்சிருப்பீங்க? வசந்தா நான் போலீஸை ஏமாத்துறதுக்காக ஒளிஞ்சு வாழல, என் தம்பிய கொலை குற்றத்துல இருந்து காப்பாற்றினேனே தவிர அவன் நல்வாழ்வுக்கு நான் எந்த உதவியும் செய்யல. அதை செய்து முடிச்சதும் நானே போலீஸ்ல சரணடைஞ்சிருவேன். என் வாழ்க்கை இப்படி அமையும் என்று நான் கனவுல கூட நினைக்கல. அதாவது வசந்தா என்ன பாரு, பயனில்லாமல் பல நாள் வாழ்வதை விட பயனுள்ள காரியத்தை செய்து சில நாள் வாழ்வது எவ்வளவோ பெருமைக்குரிய. இனிமே நீ அழவே கூடாது. ஆமா இன்னைக்கு நீங்க சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட்டியா? கவலைப்படாத, இனிமே தினமும் நீயும் நானும் ஒன்னாவே சாப்பிடுவோம். நீ வராம நான் சாப்பிடவே மாட்டேன். என்ன சொல்றீங்க? இந்த லெட்டரை கொண்டு போய் நம்ம வீட்டுல வேலை செய்யற வேலையாகிட்ட கொடு. நீ அங்க தங்கறதுக்கும் தினமும் சாப்பாடு கொண்டு வரதுக்கும் ஏற்பாடு செய்யும். நினைக்க அழுவாத, நடந்ததை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா அப்புறம் நடக்க போறதெல்லாம் என்ன ஆகும்? அப்புறம் நீ அழுவ, அத பார்த்து அப்புறம் நான் அழ ஆரம்பிப்பேன். இதெல்லாம் அண்ணா விஷயம். என்ன வேலையா? யாரு பங்க எங்க வந்தாங்க? என் சித்தப்பா பொண்ணுங்க. ஐயாவுக்கு ஒரு வணக்கம் போட்டுக்கோ. வணக்கம். வணக்கம் என்னப்பா, இத்தனை நாள் இல்லாம உன்ன தேடி தனியா வந்திருக்காங்களே, என்ன விஷயம்? கஷ்ட காலம் தான். விஷயத்த சொல்லுப்பா. எப்படி சொல்லு தம்பி, துக்கம் தொண்டையை அடைக்குது.
அம்மா அப்பா ரெண்டு பேரும் கண்ண மூடிட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒரு அண்ணன் இருந்துச்சு, அவனை காணாம போயிட்டான். அது பொம்பளை குழந்த என்ன செய்யும்? அருந்து கீழே தேடி பாடி தடையில எங்கிட்ட வந்துருக்கு. இதுக்கு மேல நான் என்ன செய்வேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல தம்பி. சரியா, அதுக்கா ஏன் நீ இப்படி குழந்தை மாதிரி அழற? தைரியமா இரு. ஏமா நீ ஏதாவது படிச்சிருக்கிய? 10வது வரைக்கும் படிச்சேங்க. ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் கூட தெரியும். டைப்பு இதெல்லாம் சொல்றாங்களே, அதுல நல்ல பழக்கம் தம்பி. நீங்க எங்கேயாவது இந்த ஆபீஸ்ல இந்த வேலைக்கு ஆள் வேணும் வேணும்னு பேப்பர்ல எழுதுறானுங்க. நீங்க சிவாசு பண்ணா கொஞ்சம் சம்பளம் கூட போட்டு கொடுப்பாங்க, நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் தம்பி. எதுக்கா என்னோட இடத்துக்கு சிவாசுக்கு போனோம்? ஏன் நம்ம வீட்லயே காரியதர்சி மாதிரி எல்லா பொறுப்பையும் கவனிச்சுக்கிட்டு? உண்மையாவே சொல்றீங்களா தம்பி? என்ன வேலையா, நீ எங்களுக்காக உயிரையே கொடுக்க தயாரா இருக்கும் போது உனக்கு ஒண்ணுன்னா நாங்க உதவி செய்ய மறப்போமா? உங்களுக்கு திருப்தி என்ன? எனக்கும் திருப்தி தம்பி. ஆபீஸ் ரூம் கீழே இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மேல ஒதுக்கி விட்டுட்டா என்னப்பா? இதெல்லாம் எங்கிட்ட வந்து கேட்கணுமா? உன் இஷ்டப்படி என்ன வேணும்னாலும் செய். சரி சரி. பாப்பா இந்த காலத்துல ஆம்பளைங்க போனா எவன் உடனே வேலை தர்றேன்றான். மகராஜி வேணும், அது உங்ககிட்ட இருக்குவா? நீ மாத்த அப்பளம் சாப்பிட்டியா? வேண்டாங்க. நீ சாப்பிட்டா சாப்பிடுங்க. என்ன செய்யறேன்? நம்ம குரங்குங்க தினம் ஒரு நன்மை செய்யணும்னு அதுக்கு ட்ரைனிங் பண்ணி வச்சிருந்தேன். அதை இப்ப செஞ்சு கவனிச்சுக்கிறேன். நீ கவனிக்கிறதுதான் பெரிய குறை. வாயா யாயா சிரிக்கிறீங்க? நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு வர்றேன். ஒரு ஆளு கூட வாங்கலையே, ஓச்சில கொடுத்தா வாங்கி செஞ்சு போட்டுருக்கேன். வா வாங்கி விட. வாயா சொல்லியா 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 நீ எங்க வியாபாரம் பண்ண போற? போ
அவங்க இங்க வந்துட்டா என்ன பண்றது? அவங்க இங்க வந்துட்டா என்ன பண்றது? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. புருஷன் சொல்லப்படுது நீ அவங்கிட்ட போய் என்ன புருஷன் சொல்றிய சொல்லாமா? பொம்பளைன்னு வாயாடி அப்ப கொடுக்க. ஆமா, உங்களை போலீஸ்காரங்களும் துரத்துறாங்க, திருடங்களும் துரத்துறாங்க, என்ன சமாச்சாரம்? உண்மையும் பொய்யும் ஒரே ரூப இருக்கிறதுனாலதான். ஆமா, நீ எப்படி அங்க வந்த? அந்த கதையை ஏன் கேக்குறீங்க? போங்க, கையில இருந்த பணம் எல்லாம் பழ வைக்கலாம்னு முத முதல்ல அங்க வந்தேன். எல்லாம் என்ன பார்த்து கலாட்ட பண்ணாங்களே தவிர ஒரு ஆளாவது ஒரு பழம் வாங்கல. ஐயோ, பழக்கூடிய அந்த ஆழ்த்துட்டு வந்துட்டேனே, நாளைக்கு செலவுக்கு என்ன பண்றது? இந்த பணத்தை வச்சுக்க. மீனா, என் மேல இவ்வளவு அன்பு புரிய வச்சிருக்கிய, உனக்காக என் உயிரையே கொடுக்க நான் கடமைப்பட்டேன். சொல்றேன், உங்க மக மாதிரி ஒரு நல்ல பெண்ணை பார்க்கவே முடியாதுமா? அவன் மட்டும் இல்ல, இந்த குடும்பமே நல்ல குடும்பம்னு ஊரெல்லாம் சொல்ற அளவுக்கு வாழ்ந்தவங்க தான் நாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல அது கடவுளே தெய்வம் மானமே உயிரினு வாழ்ந்த இந்த வயசுல நான் இருக்கேனே, அது போதாதான்?
என்னால உங்களுக்கு எதுக்கு தொல்லை? நீ அடைஞ்சிருக்கிற தொல்லையை நீக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இல்லையா? வேண்டாங்க, எனக்கு என்னமோ நிம்மதி இல்லை. மீனா, நிம்மதி தானா வர்றதில்லை, நாமா தான் உண்டாக்கி. எப்படி உண்டாக்குறது? என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் உள்ளம் என்னை எப்படி எல்லாம் வாழ வச்சு பார்க்க வேணும்னு மனக்கோட்டு கட்டி இருந்ததோ அதெல்லாம் தூள் தூளா போயிட்டு என் வாழ்க்கை பட்டு போன மரம் ஆயிடுச்சு. உன் வாழ்க்கை நான் விழுக்க வைக்கிறேன். உன் நல்வாழ்விற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராயிருக்கேன். என் வாழ்க்கை பாதையில மறக்க முடியாத உருவம். மீனா, உன்னை புதுமண பெண்ணாக மனமேடையிலே உட்கார வைக்க என்னால முடியும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். எனக்கு ஏமாற்றம் இருக்காது இல்லையா? இருக்கவே இருக்காது. அழாதே, இன்னும் அழகு. எனக்கு ஆதரவு கிடைச்சிருச்சு, எனக்கு ஆதரவு கிடைச்சிருச்சு. உனக்கு மட்டும் என்ன, இந்த உலகத்துல பிறந்த புல் பூண்டுகளுக்கு கூட ஆதரவு இருக்கு. ஆதரவு இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. அழுது மூஞ்சி எல்லாம் வீங்கிருக்கு. ஒரு முகத்தை கழிவு. ஏன் இன்னும் வசந்தா வைக்காம என்ன யோசிக்கிறீங்க? பாத்தீங்களா சாப்பாடு? இது எங்க இருந்தது? இது எங்க இருந்தது? ஓ, அங்க இருந்தது. இந்த வழியிலையா? வசந்தா வந்திருக்கணும். வசந்தவா? யாரது? உங்ககிட்ட கடிதம் கொடுத்தனப்பல. ஓஹோ ஓஹோ, உங்க அக்கா? அக்காவா? ஆமா, அவங்கதான் சொன்னாங்க. வசந்தாவ உனக்கு அறிமுகப்படுத்தலாம்னு நினைச்சேன். நாங்களே அறிமுகமாயிட்டோம். ஏன் சொல்லாம போயிருக்கணும்? ஒண்ணு நீ சாப்பிடு, இல்லைன்னு எனக்கு மனைவிங்கிற ஸ்தானத்தை வஸ்தாவுக்கு கொடுத்துட்டேன்.
மீனா, நீயும் நானும் பேசிக்கிட்டு இருந்தது கேட்ட வசந்தா ஏதோ தவறான முடிவு வந்திருக்க. அதனால்தான் என் நண்பின் அடையாளமாக தந்த இந்த செயினை இங்க போட்டுட்டு போயிருக்க. அந்த பிஞ்சு உள்ள நஞ்சு போறதுக்கு முன்னால நான் அவளை பார்த்தாங்க. நீ வாழறதுக்கு வேண்டிய வழிவகைகளை செய்யறேன்னு உனக்கு நான் வாக்கு கொடுத்தது போல அவளை நான் கல்யாணம் செய்து கொள்றேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். மீனா, அவளுக்கு எந்த ஆபத்து வர்றதுக்கு முன்னால நான் காப்பாத்தி ஆகணும். நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. Thank you.
பாரு, எனக்கு கூட உன்ன மாதிரி ஒரே ஒரு தங்கச்சி இருந்தது, அதுவும் திடீர்னு காணாம போச்சு. அதுக்காக அதனால சொன்ன அழுதுட்டா இருக்கேன். சரித்தா, எது எது எந்தெந்த சமயத்தில் நடக்கணுமோ அது நடந்துதானே தீரும். நீங்க சொல்றதை கேட்க நல்லதான் இருக்கு. ஆனா நான் எப்படி வாழ்வேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இனிமே நீ எங்க போக முடியும்? போனா தான் நான் உன்னை விட்டுருவனா? ஏமா, என் தங்கச்சிக்கு ஒரு ஆபத்து வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? கூட பிறந்தா தானே தங்கச்சி. இந்த பாருமா, உண்மையான பாசம் ஏற்பட்டு போச்சுன்னா அதை யாராலையும் பிரிக்க முடியாது. ஏதோ அன்னைக்கு தெய்வாதீனமா சந்திச்சோம், இல்லைன்னா உங்க இது என்ன ஆயிருக்கும்? தெரியாமையா பெரியவன் சொன்னான் ஆண்டவன் மனுஷ ரூபத்துல இருக்கான்னு. ஆண்டவன் மனுஷ ரூபத்துல மகாஜன்கட்சி ஒரு பேச்சு. அரே சைத்தான் போச்சுல பேச்சு, என்னாராது கதையா இருக்குது? மகாஜன்களே, நம்மளுக்கு செய்யறது மந்திரம் இல்ல, மயம் இல்ல, மகேந்திர ஜாலம் இல்ல, ஜாலம் இல்ல. அயோக்கிய பசங்க, அயோக்கிய பசங்க. என்னது அதே பாபு, என்னாராது கதையா இருக்கு? அதே நம்பல் வித்தியா காட்டா நிம்பல் முனுமுனி தமிழ் வேடிக்கை பாக்குறான். பாக்குறேன்டோ, பாக்குறேன் பாக்குறேன். அரே சைத்தான், நீ பேசாம மோசத்த தட்டு. மகாஜன்கட்சி, இதுவரை நம்ம செய்த காட்டிய வித்தைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இதுல யாருக்கு நாச்சும் சந்தேகம் இருந்தாக்கா நிம்பல் முன்சி வந்து செய்து காட்டுறான், நம்ம சலாம் வாங்குறான். அச்சா, செய்யறது அயோக்கியத்தானோ, அதுக்கு சவால் அடா வாங்குறேன். பாதிக்கிறான் சீனா சைனா பர்மா ரங்கோன் இது மேல தண்ணிக்கு மேலே போய்கிறான். பாபு, நம்ம கோரி கவனிக்கிறான், கட்சியில நம்ம கவனிக்கிறான். கவனிக்கிறேங்க. மகாஜன்கட்சி, இந்த கூட்டத்துக்கும் மேலே யாராவது ஒரு பையன் முன்கி வருவானா? காசை கொடுத்து பொய் பேசுறதுக்கு தயார் பண்ணி வைக்கிறானே. தயார் பண்ணி வைக்கிறானே. சைத்தான், நீ பேசாம இரு. சைத்தான், நீ பேசாம இரு. என்னாரா இது கதையா இருக்குது? ஐயோ ஐயோ, போய் கவுத்து கொள்றான். பாருங்கய்யா 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 பாருங்கய்யா. சைத்தான், நம்ம கேக்குற கேள்விக்கு பையன் பதில் சொல்லுவானா? அரே பையா, இந்த ஆள் கையில என்ன இருக்குது? புடவை வச்சிருக்க. அச்சா, இந்த ஆள் காதல என்ன இருக்குது? தடுக்க பாருங்க. பிரபுத்தச்சா, பாருங்கய்யா, நம்ம தாய் மகிமையே நம்ம குருநாதன் இமயமலையில இருந்து அனுப்புறாங்க. வாங்கிக்கோ. உண்மைதாங்க, பின்பாட்டு பாடுற பசங்க வணக்கம் வணக்கம் ஐயா அம்மாங்காபயம், வணக்கம் வணக்கம் ஐயா அம்மாங்காபயம். அனைத்தும் கையால் தள்ளாதீங்க இந்த சம்
அந்த நிழல் தேடி வரும் நொண்டிகளை ஆலமரம் அடித்தே அடிக்கடி பேங்க் போயிட்டு வர்றதுனா பயமா இருக்கு. அதனால மொத்தமா ஒரு 10,000 ரூபாய் டிரா பண்ணிட்டு வரலாம்னு பாக்குறேன். ஏன் நிறுத்திட்டேன்
என்னங்க பண்றது? பெட்ரோல் இல்ல. பெட்ரோல் இல்லையா? என்ன அது ஆளுங்க எல்லாம் புரட்டிட்டு வராங்க. பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒளிஞ்சுக்கிற ஒரு நல்ல இடம் காட்டுறேன். வாங்க. ஆமா, இந்த காரை என்ன செய்ய போற? பயப்படாதீங்க, உங்களை கொண்டு போய் நல்ல இடத்துல ஒளிய வச்சுட்டு நான் வந்து எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன். பண்ண
பயப்படாதீங்க, அப்பா ரூம் உள்ள போய் உள்ள கதை சாத்தி பூட்டிக்கிட்டா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன போய் அதை பாத்துக்கிறேன், போட்டுக்கோ. தம்பிக்கு காயம் பலமா இருக்கு, சீக்கிரம் கட்டி போடு. என்னமா நடந்தது? ஏதோ ஆபத்துன்னு போன் வந்தது. ஆம்பளைங்க இல்லாத நேரத்துல உள்ள பொண்ணு கலட்டா பண்ணிருக்கிறானுங்க சார். வல்சவன் ஒன்னாட்டு எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க. ஒன்னு ரெண்டு மூணு எண்டருக்குள்ள கதை தரேன். சொன்ன சேர்த்துங்களா, ஒரு சர்வீஸ்காரன் சொல்றத கேட்க வேணா, அனாவசியமா ஒரு தோட்டாவை செலவிச்சிங்களே. தம்பி நடிச்சுக்கிட்டா உள்ள சிக்கிக்கிட்டா, இனிமே என்னத்த மேக்கப் பண்ணிருக்கலாம். ஆளு எங்க போயிட்டு? எப்ப இங்க வந்த? ஏன் மயக்கம் வந்தது? ஏதாவது சண்டையில கலந்துக்கிட்டாரா? இந்த காலத்து பிள்ளைங்க சண்டை போடுற மாதிரி உடம்பு வச்சிருக்காங்க. ஓம்படி பயில்வான் மாதிரி எப்படி மயக்கம் வந்தது? அதுதான் உங்களுக்கு போன்ல நாங்க சொன்னோம். சரி, நீ எதுக்கு இங்க வந்த? ஓஹோ, அந்த ரூட்ல கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா?
வசந்த அம்மால ரொம்ப கவலையா இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அந்த கவலையை போக்கணுமேன்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணிடுச்சு. இந்த அகப்பு சித்தர் பாட்டு இல்லைங்க காயமே இது பொய்யடா. ஏய் வேலையா, பாட்டு கேட்க நாங்க வரல. அஸ்திவாரத்துல இருந்து சொன்னாதானுங்கள உங்களுக்கும் புரியும். பாடிக்கிட்டு இருந்தனா அமுதா அம்மா என்ன செஞ்சாங்க, போன்ல ஆபத்துன்னு அலறாங்க. நான் பார்த்தேன், போனை எடுத்து உங்களுக்கு அலோன்னு அலறேன். என்ன உளர்ற, வசந்தா தானே என்னோட பேசினது. முதல்ல பேசினது ஐயா, அப்புறம் பேசினதுதான் அம்மா. எனக்கு ரெண்டு மூணு தோண்டுக்கு எந்த சைஸ் தோண்ட ஒரு காதுல விழுந்துச்சு. சரி விஷயத்துக்கள், அதாவது உங்களுக்கு போன் பண்ணிட்டு நாங்க ஓடியாந்தோமா? ஓடியாந்தோம். எந்த முத்தாப்பைய மகனும் தம்பிய கட்ட மாதிரி அடிச்சு ரோட்ல போட்டிருந்தோம். அங்கிருந்து தூக்கிக்கிட்டு இங்க வந்தாங்க. ஆமாங்க. சரி சரி. ஹலோ டாக்டர் ராமானுஜம். ஏன் வக்கீல் வரதராஜ் பங்களா இருந்து பேசுறேன். அவருக்கு மண்டையில பலத்தை அடிபட்டிருக்கு. மூச்சு விடுறதே ரொம்ப சிரமமா இருக்கு. மூச்சு விடுறது யாரும் பேசாது செஞ்சு. ஆக என்னால அவருக்கு ரெண்டு நாளைக்கு பரிபூர்ண ஓய்வு விட்டாரு. ஆல்ரைட், தேங்க்யூ. ஒன் செவன் ஒன்னாக்கு இன்னைக்கு ரெண்டு பேர் இங்கே காவல் சார். வீட்டுல நான் புலி மாதிரி இருக்கிறேன். அது நான் முடிவு செய்ய மாட்டேன். நீ யாருங்கிறது எனக்கு தெரியும். டாக்டர் எழுதி கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். டாக்டர் போன் பண்ணுன்னே வந்தீங்களே. டாக்டர் போன் பண்ணி உயிர் போகுதுன்னு கூட்டா அப்புறம் பீஸ் என்னன்னு பேரம் பேசுறாங்க. நல்லா இருக்குங்க. போயிட்டு வந்து உடம்பு பார்த்துக்கணும். முருகர் வேங்க மரமான மாதிரி நீ பெருமி ஆயிட்டியா? மந்திரம் தெரியுமா? எனக்கு மந்திரம் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அதை பத்தி நான் விவரமா நான் சொல்றேன். நாளைக்கு நீர்வீழ்ச்சி பக்கம் நீ வந்து யாருக்கும் தெரியாம மார்வேஷம் போட்டு வரணும். வேஷம் போட்டு போறேன். நீ எந்த பக்கம் வழி போறேன்? குழந்த ஏங்குது உன்னை நினைச்சு நினைச்சு விக்கி கிட்ட அழுகுது. கொஞ்சம் சிரிக்கும்படியா சரி பண்ணு. சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு சாப்பிட மாட்டோம். ரொம்ப நேரமா பாவம் இருக்குறீங்களே. தூக்கம் வர மாதிரி இருந்தா பாய் தர்றேன் சாயிங்க. தாயறதுக்கு வரலையா? காவல் காக்க வந்திருக்கோம். இந்த வேலைக்கு என்ன மாதிரி ஆளுங்க போனா சேர்த்துக்கிறாங்களா? நல்ல உயரம், நல்ல உருவம், தைரியம், நேர்மை இதெல்லாம் இருந்தா தான் சேர்த்துக்கோங்க. உன்னைக்கு எப்பொழுதுமே தோல்வி கிடையாது. கூடிய சீக்கிரத்துல நம் வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பை ஏற்பட போகுது. வசந்தா இனிமேல் நீ அழவே கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படிதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதா?
சொன்னா சரி தம்பி ஜாக்கிரதையா பாத்துக்க நான் வரேன். இந்த உடுப்பு அவங்க தைச்சு கொடுக்குறாங்களா நீங்களே தைச்சு கொடுத்தா? ஆளப்பாரியா கவர்மெண்ட்ல தைச்சு கொடுக்குறாங்கய்யா. கவர்மெண்ட் என்ன அருமையான வேலை பாருங்க. நானும் எவ்வளோ நாளா வேலை பண்றேன், கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு சாப்பிட நிமிடம் போல என்னையா உன்பாடு துண துணை துணானு பேசிட்டு பாரு. பேசாம உள்ள போறியா இல்ல ஸ்டேஷன் தள்ளிட்டு போடுவேன். ஆமா ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு பண்ற பேசாம போறியா இல்ல லாக்அப் பண்ணவா? ஊருக்கும் தெரியாது யாருக்கும் புரியாது, ஊருக்கும் தெரியாது யாருக்கும் புரியாது. அதாவது மத்தியானத்துல காலனா ஒரு பவளைன்னு வித்துருவாங்க. உன் பாரம்பரியம் இந்த தொழில் தானா? இல்ல, ரெண்டாவது சொன்னீங்களே உங்களுக்கு எல்லாம் இந்த தொழில் தான். எங்க அம்மா தயிர் விட்டாங்க, எங்க பாட்டி மாறி விட்டாங்க, நான் இடத்துக்கு தகுந்தபடி வித்துக்கிட்டு இருக்கேன்.
ஆமா, உன் குரல் பொம்பளை குரல் மாதிரி இல்லையே. அதுவா? அது வேற ஒண்ணு இல்லைங்க. எங்க அம்மா என்ன பெத்த ஒண்ணு செத்துட்டு எனக்கு எறும்பு பால் கொடுத்து வளர்த்தாங்க. அதனால சில நேரம் அந்த சத்தம் வந்தாலும் வருங்க. அது சரி, டவுனெல்லாம் விட்டுட்டு காட்டுல வந்து பால் வைக்கிறியே. முந்தி காடு கரையில்தான் ஜனங்க ஜனம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப உழைக்கிறதுக்கு பயந்துகிட்டு எல்லாம் டவுனுக்கு ஓடிட்டாங்க. நானும் டவுனுக்கு போறேன். ஏய் நில்லு. ஏய் நில்லா, யார் நீ? என்ன பாத்து ஏன்றது? நான் என்ன உனக்கு சொந்தமா இடிப்பேன் மூஞ்சில? அப்படியே ஏயா, பொம்பளை தனியா இருக்கிறாளே, ஆம்பளை துணை இல்லையேன்னு பாக்குறியா? ரெண்டு நான் தான்டா இறக்கி வச்சா கோதால நிப்பேன் உங்ககிட்ட, தெரியுமா? என்ன யாருன்னு கேட்க நீ யாரு? நான் வேட்டையாட வந்தேன். வேட்டையா? கஷ்ட வார்த்தையில பேசுற நீ. பள்ளி திருமணத்துல முருகர் இப்படிதான் வேட்டையாட வந்தேன்னு அப்புறம் அது மாதிரி நீ என்ன லவ் பண்ற வார்த்தை பேசுற? குத்துவ மூஞ்சில என்ன அப்படி பேசாதா? பேர்பட்ட கண்ணுக்கு பிறந்த நாட்டுல பிறந்து விடா, பொசிக்கிடுவேன், தொட்டா தீ அடிக்கும். கண்ணத மூட்டா போ, தெரியாம இருந்த போது குத்தாலும் அருவி இல்ல, குளிச்சது போல் இருக்குதா? என்ன இது கோரம்? நீ சொல்ற, இத போய் கோரம். ரோட்ல வரும்போது எங்கும் பாட்டு வருஷம் லவ் பண்ணானே மனிதனாவே. ஆமா, முக்கியமான ரகசியங்க என்ன? போலீஸ்காரனுக்கு பயந்து வக்கீல் அறையில ஒரு பீரோல ஒளிஞ்சேன். ஒரு ரகசிய அறை இருந்தது. அந்த அறைக்குள்ள திருட்டு நாய்கள் நினைக்கிறேன் நிறைய லட்சக்கணக்கான ரூபாய்க்கு அங்க இருந்தது. அதோட எங்க அப்பா இருந்த உயிரும் கிடைச்சது. எங்க அப்பா அமுதாவை நான் கல்யாணம் செய்து கொள்ள எழுதி வைக்கல. என் இஷ்டப்படி யார வேணும்னாலும் கல்யாணம் செய்து கொள்ளான்னு. என் தம்பிய கடங்காரங்கிட்ட நான் காப்பாத்தணும்னா வசந்தா உடனடியா நான் கல்யாணம் செய்துறேன். அதுதான் அதுக்கு சொல்லல வேலையா? வசந்தாவினுடைய கையெழுத்து செல்லணும்னா அவ சட்டப்படி என்ன கல்யாணம் செய்து கொள்ள. தம்பி இவ்வளவு தானா? அவன் வீட்டுல போய் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். அந்த வீடு எங்க இருக்கு? அதான் அந்த அனுமார் கோவில் சந்தி இல்ல, அதுக்கு எதிர்க்க ஒரு போர்ட்டல். ஆமா, மீட்டிங் எல்லாம் பேசுவாங்க, அதுக்கு ஏத்தா போல ஒரு வீடு. இந்த கல்யாணத்துக்கு வசந்தாவை தவிர யாரும் போலீசாருக்கு தெரிஞ்ச ஆபத்து. அதனால தம்பியோ அமுதாவோ யாரும் வர வேண்டாம் நான் சொன்னேன். அது சரி, ஒண்ணு ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கிறேன். என்னது? ஏன் தம்பி, நீயும் கொலை செய்யல, தம்பியும் கொலை செய்யலன்னா வேற யார்தான் செஞ்சிருப்பாங்க? தம்பி கொலை செய்யலன்னு யார் சொன்னது? தம்பி தானே என்கிட்ட சொல்லிச்சு. இருக்கும் இருக்கும். அது எப்படி இருக்கட்டும், முதல்ல இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு. நீ அதை பத்தி கவலைப்படாத. எத்தனை மணிக்கு கல்யாணம் வந்து நான் இங்க சொல்றேன். சாப்பாடு கட்டி கொடுத்து வச்சுட்டு உள்ள இருக்கு. போயிட்டு வட்டா. அண்ணே, என்னைக்கு கல்யாணம், எப்படிப்பட்ட கல்யாணம், கொட்டு மேளம் உண்டா, எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேருக்கு சாப்பாடு எடுக்கணுங்கிறத வரிசையா கரெக்டா லிஸ்ட் போட்டு கொடுத்துருவோம். யார் அவன் பைத்தியக்காரனா இருக்கிறேன்? இந்த மாதிரி கல்யாணம் எவன் பண்ணுவான்? இன்னைக்கு கல்யாணம் பண்ணப்பட்ட வாடகை கேட்கறான். அதனால கைத்த மாத்திட்டேன். எப்படி? ரெண்டு மாலை, ஒரு தாலி, தலைவனும் கிடையாது, டேபிளும் கிடையாது, சேரும் கிடையாது, நின்னுகிட்டே கல்யாணம். பொட்டு மேல மட்டும் உண்டு. ஏன்னா அதை நம்பி ஒரு தொழிலாளி கூட்டம் பிழைக்குது. ஒரு பயலுக்கு சோறு கிடையாது. முதல்ல நமக்கு கூட வா சோறு இல்ல. நம்ம உழைப்பு என்ன? ரெண்டு மாலை வாங்கிக்கோ, அவ்வளவுதான். நம்ம அஞ்சாறு பேருக்கு வேண்டிய சோறு வாங்கிக்கோ, சரிமா? கல்யாண வீடு மாதிரி நல்லா கரெக்டா வேலை செஞ்சுக்கணும். உனக்கு
இந்த படிச்ச பொண்ணுல இருந்து கொலாடியில சண்டை போடுற பொண்ணுல இருந்து பாத்துருக்கிறப்பா கல்யாணம் சொன்னா போதும் அப்படி அடங்கி உடஞ்சி பெண்டாய சுரி போதும் உண்மை நாளைக்கு சாயந்தரம் கல்யாணம் பொண்ணு தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும் சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும் சிரிக்க தெரிந்தால் போதும் சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும் சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும் சிரிக்க தெரிந்தால் போதும் வனத்துக்கு அழகு பசுமை வார்த்தைக்கு அழகு இனிமை குளத்துக்கு அழகு தாமரை நம் முகத்துக்கு அழகு புன்னகை வனத்துக்கு அழகு பசுமை வார்த்தைக்கு அழகு இனிமை குளத்துக்கு அழகு தாமரை நம் முகத்துக்கு அழகு புன்னகை சிரிக்க தெரிந்தால் போதும் இரவும் பகலும் உண்டு வாழ்வில் இளமையும் முதுமையும் உண்டு இரவும் பகலும் உண்டு வாழ்வில் இளமையும் முதுமையும் உண்டு தெரிந்தால் போதும் உயர் நெருங்காது நம்மை ஒரு போதும் சிரிக்க தெரிந்தால் போதும் உறவை வளர்ப்பது வந்து மன நிறைவை தருவது வந்து இதை புரிந்தவர் அடைவது கழிப்பு உறவை வளர்ப்பது அன்பு நிறைவை தருவது பண்பு பொறுமையை அளிப்பது இருப்பு இதை புரிந்தவர் அடைவது கழிப்பு சிரிக்க தெரிந்தால் போதும் தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும் தங்கச்சி தங்கச்சி ஏன் சிரிக்கிற கனவு கண்டு கிரிச்சிருக்க போல்றது படுத்துக்கமா நீ படுத்துக்கோ காலாகாலத்துல கழுத்துல மூணு முடிச்சு விழுந்துருந்துச்சுன்னா கனவெல்லாம் கட்டாயிரும் பழி எப்பா பாதைய காட்டுறா நீ படுத்துக்கோமா
பணம் வாங்கிட்டல இஷ்டம் புதுறதுன்னு வச்சுக்கிட்ட போல இருக்கு. கல்யாண வீட்டுல போய் ஏன் பிறந்தாய் மவனே அப்படின்னு பேட்டாஸ் பாட்டை வாசிக்கிறிய. இந்த பிளேட்டு போடுறவங்களும் இப்படிதான் கல்யாண வீட்டுல கருமாந்திர பாட்டை போடுறது. ஏன் மொட்டாண்டி முழிக்கிற முறைக்கிற அவருதான் மாப்பிள்ள. வசந்தா ஏன் வரல? நானும் ஏன் வரல? மணியை நாச்சு வாழ்க்கையில கொஞ்சம் பாரு. மணி ஆறாயிருச்சு. நான் போய் பாத்துக்கிறேன். உங்க கவலையெல்லாம் தீரப்போகுது. குழந்தை உள்ளம் பரந்த எண்ணமும் கொண்ட அண்ணன் உங்களுக்கு கணவராகவும் அன்பே உருவான நீங்க அவருக்கு மனைவியாகவும் அமையற பாக்கியம் வேறு யாருக்குமே கிடைக்க முடியாது. போலீசுக்கு தானே உனக்கு அனுமான் கோயில் பக்கத்தில் உள்ள குடிச்சு என்ன சொல்லுங்க எத்தனை செய்யுங்க. ஆனா அவரை மட்டும் காட்டி கொடுத்தாதீங்க ஐயா. அவர் நிரபராதி. தயவு செய்து போலீஸுக்கு போன் செய்யாதீங்க ஐயா. பார்த்துட்டு ஒண்ணும் இல்ல சார், கொஞ்சம் போன்ல ட்ரபிள். அதாவது சார், நான் சொன்ன குடிச்சல பலகார ராமுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இப்ப நீங்க போனீங்கன்னா அவனை கையோட பிடிக்கல. ஆமா அதே இடம் தான். ஆமா சார், இவளை இந்த அறையிலே வச்சு போட்டு நான் நகையில நான் எடுத்துட்டு போறேன். ஐயா ஐயா, நான் ஒரு பாவம் அறியாத என்ன விட்டுறியா? அவரை போலீஸ் பிடிக்கிறது போல நான் ஒரே ஒரு தடவை பாத்துட்டு வந்துடுறேன். குதிரமண்டி கிடைக்குமா பாருங்க. என்னங்க இங்க எங்கேயாவது ஒரு குதிரவண்டி கிடைக்குமாயா? குதிரவண்டியா? எங்க போறதுக்குங்க? இன்னைக்கு சந்தைங்க உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. வேணும்னா அங்க போய் கேளுங்க. நடந்தே போறோம். போங்க. அந்த வந்த இடத்துல அந்த பஞ்சர் ஆகி அங்க கார் நின்னு போச்சு. இறங்கி எல்லாரும் எங்க கல்யாணம் நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க கல்யாணம் நடக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. அவங்களுக்கு எப்படி தெரியுமோ தெரியாதோ எனக்கு ஒண்ணு தெரியல. அந்த பொண்ணு வந்திருந்தா இந்நேரம் கல்யாணம் பண்ணிருக்கலாம். அது எப்படி மோசம் பண்ணும்னு நான் நினைக்கவே இல்லையே. கூட சேர்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்கேன். இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல வேலையா? நான் உள்ள நிலைமையில என்ன வழியை சொல்றது? போலீஸ்காரங்க என்னை கைது செய்ய வந்துகிட்டு இருக்காங்க. அங்கே கடன்காரங்க ஜப்தி செய்ய காத்துட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நடந்து நானும் என் மனைவியும் கையெழுத்துட்டு உரிமை பத்திரத்தை என் தம்பிக்கு கொடுத்தால் தானே அவன் நிம்மதியா வாழ முடியும். இல்லைன்னா அவனை நடுத்தரவு நிக்க வச்சிருவாங்களே. வேலையா, என் சின்னம்மாவுக்கு கொடுத்த உரிவாக்க நான் எப்படி நிறைவேற்ற போறேன்? நான் எத்தனை நாள் என் தம்பிக்காக செய்த தியாகம் எல்லாம் வீடாயிடும் போல் இருக்க வேலையா? நானு இந்த குடும்பத்துல இந்த குழந்தைங்க கண் கலங்க கூடாது. நீ எவ்வளவு ஓட்டிருக்கீசான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் வந்தேன். ஒன்னும் பழிக்காது போல இருக்கு. ஏன் ஆயுர? ஐயா, எதுக்காக ஆயுர?
இனிங்க அற வேண்டிய வேலை உனக்கு இல்லைன்ற ஆரெழுத்து ஆரம்பம் ஆயி போச்சு. அதுதான் நல்ல காலம். எனக்கா உனக்கு தான் பின்ன வேற யாருக்கு சொல்றது டப்பு அதிர்ஷ்டம் எப்பவும் வராது. அது வரும்போது லவக்கின நம்ம புடிச்சுக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றதை நம்புவல்ல. நீ ஏன் அழுகுற? உன் மனதுக்குள்ள என்னென்ன இருக்கு எல்லாம் எனக்கு தெரியும். வசந்தாவுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவ, நீ ராமுவை கல்யாணம் பண்ணிக்க. நானா? அப்போ அந்த பொண்ணு வசந்தாவின் கதி? பொண்ணாது உங்க வாயில மண்ணை போட்டு ஏமாத்திருக்கு. ஏமாத்திருச்ச? அது மேல உயிரியே வச்சிருந்தாரு. அது இப்படி மாறதுக்கு காரணம்? காரணம் என்னத்தை சொல்றது? கரைக்கிறவன் கரைச்சா கல்லும் கரையும். தம்பி செஞ்ச கொலைய தன் மேல போட்டுக்கிட்டு தலைமறைவா தெரியுறாரு. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியும். சொத்து தனக்கு வரலன்னு இப்படி மோசம் பண்ணிருக்கம்மா. உயிரா நேசிச்சவரை சொத்துக்காக மோசம் செய்யலாமா? சொன்ன உடனே உனக்கே இவ்வளவு ஸ்பீடா கோபம் வருதே. தம்பிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? போலீஸ் தேடிக்கிட்டு வருதுமா. நீ தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும். என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு பெண் செய்த தவறை நிவர்த்தி செய்யவும், ஒரு குடும்பத்தை காப்பாற்றவும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். பொண்ணுங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை? அப்படியே இரவாடி அவள்தான். தம்பி வந்து அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லும், நீ மனச மாட்டிக்காத. கல்யாண உடுப்பெல்லாம் உடுத்திக்க வர. மனமேடைக்கு போகவா இந்த அலங்காரம்? மனமேடையோடு உன் இல்வாழ்க்கை முடிய போது தெரியுமில்ல? மனத்தோடு முடிஞ்சிடுமோ நினைச்சேன். மனமேடை வரையில் வந்திருக்கேன்னு நான் பெருமைப்படுறேன். மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறவன். மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த உடனேயே மரண தண்டனை விதிக்கப்படுது. கொலைகாரங்கிற பட்டத்தோடு மறைஞ்சு வாழ்வை என்ன கல்யாணம் செய்துகிட்டு நீ என்ன சுகத்தடை போற? ஒரு குடும்பத்தை காப்பாத்திட்டேனேங்கிற திருப்தி, கடமையை நிறைவேற்றிட்டேனேங்கிற சிறப்பை நான் அடைய போறேன். வேண்டாம் மீனா, வேண்டாம். ஒரு குடும்பத்துக்காக என் குறிக்கோளை நிறைவேற்றணுங்கிறதுக்காக பலிடாது மீனா. உண்மையான ஒரு பெண் தன் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த பரிசு, இதை விட வேறு எதுவுமே இருக்க முடியாது. மீனா, என்னை கல்யாணம் செய்துகிட்ட மறுநாளே நீ விதவி ஆயிடுவேன். தாலி கட்டாமையே விதவியாகிறதை விட தாலி கட்டிய பிறகு விதவியாகிறது எவ்வளவோ மேலும். உங்களுக்கு கல்யாணம் செய்துகிட்டேனேங்கிற என் ஆசையாவது நிறைவேறது இல்லையா? மீனா, உன்னை மன்றாடி கேட்கிறேன். ஆயிரங்காலத்து பயிர் நீ. நல்ல கணவனை கல்யாணம் செய்துகிட்டு காலமெல்லாம் கவலை இல்லாம வாழ வேண்டியது. ஆபத்துன்னு தெரிஞ்சும் என்னோட வாழ ஆசைப்படும். உங்களோட மனைவியா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். மீனா, உங்களையே நினைச்சு தினமும் கண்ணீர் விட்டு அணுவணுவா சாகிறதை விட, கல்யாணம் செய்துகிட்டு உங்க எண்ணத்தை நிறைவேற்றிய பிறகு சாகிறது எவ்வளவோ மேலும்னு நான் நினைக்கிறேன். போடுமா என் தம்பியை கடன்காரங்களை சேர்ந்து காப்பாரு. ஒருவேளை
இனிமே நான் திரும்ப பார்க்க முடியாம போறாலும் நான் நல்லவன்கிறத மாத்திரம் நீ மறந்தாது. தம்பி மீனா என்ன மன்னிச்சு, உன் வாழ்க்கையில பெரிய தியாகத்தை செய்திருக்க. எந்த பெண்ணும் தன் மனதாலும் நினைக்க முடியாத பெரிய தியாகத்தை செய்திருக்க. ஆனா நான் என் வாழ்க்கையில முதல் முறையா பெரிய பாதகத்தை செய்திருக்கேன். மீனா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம நான் வேற யார்கிட்ட கேட்கறேன்? இப்படிப்பட்ட ஒரு பாதகம் வாழ்க்கையில பிட்டாங்கதே மறந்து மறுபடியும் வேண்டிக்கிறேன். மீனா மீனா அழுதுகிட்டு இருக்க நேரமாயுது. தம்பி போற முடிவு தெரியலையா? நீ நினைச்சாதான் அவனை காப்பாத்த முடியும். வேற வழியில் என்ன செத்து போடுவான். அந்த சொல்றது கிளம்ப, சீக்கிரம் போமா, சீக்கிரம் போமா. ஏதோ தெரியாதனமா கடதாசி போட்டேன், அதுக்காக நீ வீட்டை விட்டு போகலாமா? அப்பா அம்மா போன பேர் அவங்க ஸ்தானத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியது நீதானே. என்ன நம்பிக்கிட்டு இருக்காதேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டியே, நான் என்ன செய்வேன், எங்க போவேன்? சாகத்தா முடிவு செய்து ஆனா சாவு என்னை ஏத்துக்க. அப்படி நான் சொல்லாதம்மா சொல்லாத. ஏதோ ஆத்திரத்துல எழுதிப்பட்டத தவிர அடுத்த நாள் அங்க ஓடியாந்தேன். உன காணா ஊர் ஊரா தேடி அலைஞ்ச, ஒரு தகவலும் கிடை. அதுக்கப்புறம் தாம்மா இங்கேயே தங்கிட்டேன். அம்மா தங்கச்சி நடந்ததெல்லாம் மறந்துருமா, என்ன மன்னிச்சு தங்கச்சி. ஆமா நீ எப்படி இந்த ஊருக்கு வந்த? சாக போல என்ன ஒரு மிராஸ்தார் மகன் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தார். என்னுடைய கஷ்ட காலம் அவருடைய வாழ்க்கையிலும் விதி விளையாட ஆரம்பிச்சிடு. வேலையில ஒருத்தர் வந்தாரா? ஆமா அவரோட ராமோன்னு ஒருத்தர் வந்தார். அவர் தான் என்னை காப்பாத்தினவர். ராமோனை காப்பாத்தினாரு? ஆமா, எனக்காக உயிரையும் கொடுக்க துணிஞ்சவர். என்னை கல்யாணம் செய்து கண் கலங்காம காப்பாற்றணுங்கிறதுக்காக எவ்வளவு எதிர்ப்புகளை தாங்கிட்டு இருக்காரு தெரியுமா? என்னம்மா சொல்ற? அப்போ அந்த கல்யாண பொண்ணு குறிப்பிட்ட நேரத்துல வர முடியாம அந்த பாவிங்க என்ன பூட்டு வச்சுட்டாங்க. மோசம் போயிட்டானே தங்கச்சி, நான் மோசம் போயிட்டானே. நானே உனக்கு எவன் ஆயிட்டேனம்மா, எவன் ஆயிட்டேன். இவ்வளவு நாள் பொறுத்து நாம ரெண்டு பேரும் சந்திக்கிற வாய்ப்பு இப்படியா இருக்கணும்? இதுக்கு நாம சந்திக்காம இருந்திருக்கலாம். ஒண்ணுமே புரியல. என்ன என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, எப்படி சொல்லுவேன்? என் கையாலே என் கண்ணை குத்திக்கிட்டேன், ஆகாத பிணமாயிட்டேன். உரியதான் உன்னை காப்பாத்த முடியல, நானும் மேலாவது உன்னை கண்கலங்காம காப்பாத்தணும்னு நினைச்சு கனவா போயிடுச்சு, கனவா போயிடுச்சு. தங்கச்சி உன் கூட பிறந்த அண்ணனே உன்னை வாழாவை ஆக்கிட்டான். வந்த தங்கச்சி வாழ வச்சு என் சொந்த தங்கச்சி வாழ்க்கையை சூறையாடிட்டம்மா. வராது நானு, நீதான் கல்யாண பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. நானு அதாவது வந்து
கட்டி வச்சு கல்யாணத்தை எந்த தங்கச்சியை கண்டுபிடிக்கிறதுக்காக வித்தக்காரனா மாதிரி ஊர் ஊரா தேடி அலைஞ்சாலும் அந்த தங்கச்சியை சந்திச்சு சந்தோஷமா இருக்க முடியல. அண்ணே, என்னாலே அதுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு. வசந்தா உன் தங்கச்சியா? ஆமா. பயப்படாதே, நான் இருக்கிறேன். ஆமா, உனக்கு நான் இந்த மருந்து பச்சை எல்லாம் செய்ய தெரிஞ்ச ஒரு கை பாக்குறதுன்னு. எப்படிப்பட்ட விஷக்கடியா இருந்தாலும் பச்சை மருந்து கொடுத்து சரிப்படுத்திருது. ஆனா இந்த பைத்தியத்தை தெளிவு வைக்கிறது மருந்து தெரியலன்னு எனக்கு. கவலைப்படாத, வசந்தாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நான் டாக்டர் கிட்ட போய் இதுக்கு என்ன செய்யலாம்னு கலந்துட்டு வர்றேன். கண்ணிரண்டும் தேவையில்லை காண்பதற்கு, காதிரண்டும் தேவையில்லை கேட்பதற்கு. கண்ணிரண்டும் தேவையில்லை காண்பதற்கு, காதிரண்டும் தேவையில்லை கேட்பதற்கு. உண்மை அன்பு இருந்து விட்டால் போதாதா, நாம் உள்ளத்தினால் உணர்ந்து கொள்ள முடியாதா? உண்மை அன்பு இருந்து விட்டால் போதாதா, நாம் உள்ளத்தினால் உணர்ந்து கொள்ள முடியாதா? கண்ணிரண்டும் தேவையில்லை காண்பதற்கு, காதிரண்டும் தேவையில்லை கேட்பதற்கு. இன்பம் கொண்டு இருப்பதில்லையா? சின்ன சின்ன இதழ் விரித்து
காதிரண்டும் தேவையில்லை கேட்பதற்கு. பின்னாடி தெரிஞ்சுக்குவேன். இன்னும் கொஞ்ச நாள், அதுக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் அப்படி ஜாதி ஆயிடுவோம். இப்போ மூர்த்தி கைக்கு என்னென்ன சொத்துக்கள் வந்திருக்கிறதுங்கிற தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் உண்மை வேலை. உங்களுக்காக என் மனசை மாத்திட்டு இந்த பயங்கரமான வேலையில ஈடுபடுறேன். என்னை கைவிட்டுடாது சந்திரா. இதப்பா, உனக்காகத்தான் நானும் வாழ்றேன். தைரியமா போ. குட் லக். உங்களே கல்யாணம் செய்துக்கிறதும் நமக்காக என்னென்ன வேலைகள் செய்து சந்திராமா, அத போய் காரியம் முடிஞ்சவன பொண்ணுடும் சொல்றீங்களே, நியாயமா இருக்குமா? பாப புண்ணியத்தை பார்த்தா பிழைக்க முடியாதரா? நான் எதுக்காக சொல்றேன் பின்னாடி தெரிஞ்சுப்பேன். போய் கற்பனை போய். நீ எப்ப வந்த? எதுக்கா வந்த? என்ன? என் பையன் மறந்து போயிட்டேன். பையன் அதை எடுத்துட்டு போகும். அதோ சந்திரா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? உனக்காகத்தானே நான் இவ்வளவு செய்யறேன். என் இவ்வளவு வச்சுட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன இருக்கு? வந்துங்க, புதர் வட்ட போன இடத்துல பாம்பு கடிச்சிருச்சுங்க. பாம்பு கடிச்சிருச்சா? ஐயா, இதான் பச்சளை கொடுப்பீங்களா? கொடுக்கூடாது. வந்துங்க, இது ஒரு வகையான பாம்புங்க. இது கடிச்சதுன்னா 24 மணி நேரத்துல ஆளே செத்து போடுவாங்க. ஆமாங்க, கடிச்ச உடனே பாம்பும் செத்து போயிடுதுங்க. ஆமாங்க, இதுக்கு மருந்து இந்த வட்டாரத்துல யாருக்குமே தெரியாதுங்க. ஐயா, இது என்னது? இருக்க ஆபத்துங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். நேரமாச்சு, வாங்கடா போலாம். Thank you.
சொல்லுங்களா? ஒண்ணுமில்ல, ஒரு முள்ளு குத்துருச்சு. இது கடிச்சதுன்னா 24 மணி நேரத்துல ஆளே செத்து போடுவானுங்க. ஆமாங்க, கடிச்ச உடனே பாம்பும் செத்து போயிடுதுங்க. ஆபத்துல இருந்து தப்பிச்சுட்டா சிரிப்பு வராம இருக்குமா? அதுதான், இதே மாதிரி கொலை குற்றத்துல இருந்து தப்பிச்சு எவ்வளவு மீதியா இருக்கு. இனிமே எனக்கு நிம்மதிதான். என் உள்ளத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கிற புயல் ஓய போகுது. நிஜமாவா? இனிமே நான் கொலைக்காரன் மறைஞ்சு வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. போலீஸ்காரங்க என்னை கைது செய்யவும் முடியாது. அப்போ நான் குடிச்சு வைக்கவான்னு சொல்லுங்க. இல்லைன்னா நீ தப்பிச்சிருக்க முடியுமா? சீக்கிரம் வீட்டுக்கு போகும். நீ எப்படியாவது உடனே என் தம்பியை அழைச்சிட்டு போ. புறப்பு. என்னது திடீர்னு உங்க முகம் மாறி இருக்கு? விடுதலை அடைய போகிற அறிகுறி. சீக்கிரம் புறப்பு. காதலி கண்ணன் தான் வைக்கல கொலை செஞ்சது. தொப்பன பேர் போட்டிருக்கும். அவன் வக்கீல கொலை செஞ்ச காரணம் வக்கீலுக்கும் கண்ணனுக்கும் கொள்ள அடிக்க. வக்கீலுடைய ரகசியத்தை அறியும், அவருடைய நகைகளை கொள்ள அடிக்கும் என்ன அந்த வீட்டுக்கு வேலைக்காரிய போக சொன்னான். நான் அவனை கல்யாணம் கட்டிக்கலாம் என்ற ஆசையில என்ன அவன் ஏமாத்திட்டான். நீ வச்ச தீதானா? அப்புறம் சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த அந்த வீட்டுக்கு ரெடி இருந்தமா? அப்போ ஐயா பால பார்வதி, என் தம்பி இந்த வீட்டை விட்டு வெளியேறும் போது அந்த வக்கீல் என் கையாலே கொல்லப்படுவார். போய் சொல்லு. போ போ. நீங்க வந்த போவலியே? நான் அவனு போச்சு ஏறி போவலியே? ஆமா, இனி இப்படி எவ்வளவு தூரம் நடக்கிறது? என்னடா ஆபத்து? இங்க வக்கீல குறைச்சது கட்டி சந்திரம் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. பயப்படாதே. போலீஸ்ல என்னடா சொல்வா? நான் வக்கீல கொலை செஞ்சிட்டேன்னு சொல்ல போறா? அவ்வளவுதானே சொல்லட்டுமே. என் எதிரி வக்கீல ஒரு வழியா தொலைச்சாச்சு, நகைகளையும் கைப்பற்றிட்டேன். பயட்டம் போலீஸ், நான் தயார் செய்து வச்சிருக்கிற வெடிமருந்த குண்டு எல்லோரும் கூண்டோட கைலாச அனுப்பிச்சிடுறேன். புறப்படு. என் தம்பி கொலைகாரன் இல்ல. என் தம்பி கொலைகாரன் இல்ல. நீங்க கொலைகாரன் இல்ல. அப்ப நீங்க மறைஞ்சு வாழ வேண்டியது இல்லையே? நான் மறைஞ்சு வாழ வேண்டியதே இல்லை.
நீ உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ்காரங்க கூட்டு. ஐயோ, உங்களை தனியா விட்டுட்டேன். எனக்கு எந்த துணையும் தேவையில்லை. மீனா, நீ போலீஸார கூட்டுக்கிட்டு சாயங்காலத்துக்குள்ள இந்த காட்டினுடைய தெற்கலைக்கு வந்துரு. நாங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பேன். நான் சைகை காண்பிக்கிற பக்கம் தான் நீ அவங்களை கூட்டி ஆகணும். இல்லைன்னா அத்தனை பேருடைய உயிருக்கு ஆபத்து. நான் போலீஸ் ஏமாத்தல, நான் நிரபராதிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டா அதுவே இருக்கும். உங்க விடுதலைக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச போதாத. நம்ம ரெண்டு பேர் இனிமே நிம்மதியா வாழ்க்கை நடத்தலாம். ஆமா, ஏன் உங்க கை அடிக்கடி இப்படி இழுக்குது? அன்னைக்கு பாம்பு கிடைச்ச அந்த ஆளுக்கு கூட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உடம்பு வலிக்கு கை அப்படி ஆட்டினா கொஞ்சம் சௌகரியமா இருக்கு. ஏன் இப்படி பாக்குற? என்ன அறியாமையே, ஏதோ ஒரு உணர்ச்சி உங்க முகத்தையே பார்க்கணும்னு தோணுது. நீ நல்லபடியா வாழணும் கடைசியா நானும் ஆசைக்கு ஒரு ஆசைப்படுறேன். தொல்லையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் உனக்கு விடுதலை, ஒரு ஆறின் ஏச்சு பேச்சிலிருந்து எனக்கு விடுதலை. என் ஆசை கனவுகள் நிறைவேற போகுது. என் வாழ்க்கையின் முதல் அத்தியாயம் உதயமாக போகுது. விடுதலை, எனக்கு விடுதலை. யாருமே நெருங்க முடியாத விடுதலை எனக்கு கிடைக்க போகுது. விடுதலை, விடுதலை, விடுதலை. Thank you.
வசந்தா. மகள் அருந்தாலும் அமுதா உன்னுடைய வாழ்க்கை துணைவி. அவளை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. அதான் தம்பி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேலையா, உங்களை எல்லாம் நான் ஏமாத்த விரும்பல. என்ன பாம்பு கடிச்சது? பாம்பு கடிச்சா? அப்பவே சந்தேகப்பட்டு கேட்டேன், ஏதேதோ சொல்லி என்னை ஏமாத்திட்டீங்களா? இனிமே என்ன நினைச்சு நீ கவலைப்படவே கூடாது. முடியாதுத்தான் முடியாது, நீங்க இல்லைன்னு எனக்கு வாழ்வே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் உயிரோடு இருக்க மாட்டேன், உயிரோடு இருக்க மாட்டேன். டிஸ்டர்ப் பண்ணாம எல்லாரும் விலகிருங்க. டாக்டர் சார், ஏன் வீணா முயற்சி பண்றீங்க? என் மருந்து எனக்கு பலன் தராது. சரிப்படாதுங்க. இந்த பச்சை மருந்து கொண்டாந்து கொஞ்சம் இடையா. ஏமா, இந்த பாம்பு கடிச்சிருமா? அப்படி புரிச்சுக்கோங்க. Thank you.
நான் படிச்சுக்கிட்டேன்னா. ஆமாங்க, எப்படிப்பட்ட விஷக்கடியா இருந்தாலும் சரி, நம்ம பச்சனை மறந்த தடவுனா பச்சையா நம்ம கூட பறந்துருவோங்க. தம்பி தம்பி, அப்பா இனிமே நம்ம யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. தம்பி இது பெட்டர் சார், இப்போ எங்களுக்கு எல்லாம் நாலு எழுத்து கிடைச்சிருச்சு. For more updates, like, comment, subscribe to our channel.